ரமணான்ற கதையில அந்த ப்ரொஃபசர் ரமணாவை நீங்க ரஜினி யோசிச்சு பாருங்க. படத்துக்கு பேர் தர்பார் அப்படின்னு வச்சாங்க. என்னமானா அந்த படத்தோட தலைப்பு வந்து பெருசா ஒட்டுதல் இல்லாம போயிடும். ஒரு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் எப்பேற்பட்ட ஒரு அவமானத்தை ஒரு தயாரிப்பாளர் கொடுத்துருக்காங்க. ஏன் அட்வான்ஸ் கொடுக்கணும், நடிக்க மாட்டேன். ஏ உனக்கு வந்து அட்வான்ஸும் கிடையாது, படத்தில் ரோலும் கிடையாது. ரஜினியோட வேர்ட்லேயே அதை கேட்டிங்கன்னா தெரியும், என்னடா நீ என்ன பெரிய நடிகை, நான் ஏ உனக்கெல்லாம் வந்து உன்னை தொலைச்சிடுவோம். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். ரஜினி 50 பட வரிசையில் பேட்டை படத்துக்கு பிறகு அடுத்து என்ன படம் செய்தார் என்பதை பற்றி பேசுவதற்காக இங்கே பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் புத்தன். கடந்த வீடியோல ஒரு ட்விஸ்ட் வச்சீங்க, ஏன்னா ஒரு பிரபல இயக்குனர் ரஜினிகாந்துக்கு கதை சொன்னாரு, ஆனால் அந்த படம் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னீங்க. அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்க. ரகசியம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த பெரிய டைரக்டர் யாருன்னா ஏஆர் முருகதாஸ். அவருக்கு வந்து ரஜினியை வச்சு படம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆரம்ப நாள்லேருந்தே, அதாவது தீனான்னு ஒரு படம் முதல் படம் அஜித்தை வச்சு பண்ணார், மிகப்பெரிய வெற்றி படம். அதற்கு அடுத்த படமே அவர் ரஜினிக்கு தான் கதை பண்ணார். இந்த கதையை வந்து அவர் நேராக ரஜினியை பார்த்து சொல்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணார். ரஜினியை உடனடியாக வந்து வர வச்சு அந்த கதையை கேட்டார். கதை கேட்டால் கதை வந்து அவருக்கு லிட்ரலாக அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ரஜினி எப்பவுமே என்ன பண்ணுவார்னா, அவருக்கு கதை பர்சனலாக பிடிச்சா கூட இது ரசிகனுக்கு பிடிக்குமா, இந்த கிளைமேக்ஸை ரசிகன் ஏற்றுப்போனா, இப்படி தான் அவர் எப்பவுமே யோசிப்பார். இது அவர் நடித்து பல பெரிய இயக்குனர்கள் படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. அந்த இயக்குனர்கள் வந்து ரஜினியை வந்து ஏதாவது ஒரு காட்சியில் அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து ரஜினி சொல்லுவார், சார் நீங்கள் சொன்னது ஓகே, நான் பண்ணுறதையும் நீங்கள் ஒரு வாட்டி எடுத்துருங்க, ஏன்னா வந்து என் ரசிகனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால் இதையும் எடுங்க அப்படின்னு சொல்லுவாராம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எப்பவுமே அவருக்கு. ஒரு இயக்குனராக தான் இருக்கார் அவர். ஆமாம். அதனால் இவர் கதை சொன்ன உடனே அந்த கதையை முழுசாக கேட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ஆனால் இதை நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். அது என்ன கதைன்னா, பின்னாடி வந்து விஜயகாந்தை வச்சு அந்த படத்தை எடுத்தார் முருகதாஸ், அதான் ரமணான்ற படம். இந்த ரமணான்ற கதையில் அந்த ப்ரொஃபஸர் ரமணாவை நீங்கள் ரஜினியை யோசிச்சு பாருங்கள், பிரமாதமாக இருந்திருக்கோம். ஆனால் கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் வந்து எடுபடுமான்றதில் ரஜினிக்கு ஒரு தயக்கம் வந்துருச்சு. ஏன்னா அதில் கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து இறந்துருவார். பொதுவாக ரஜினி அந்த மாதிரி படங்களில் நடிக்கிறது இல்லை. ஈவன் தர்மத்தின் தலைவன் படத்தில் நடித்தார், அதில் ஒரு ரஜினி இறந்துருவார், இன்னொரு ரஜினி வருவார். அதையே வந்து ரசிகர்கள் வந்து கொஞ்சம் தயங்கிட்டாங்க அதிலே. அதனால் அவருக்கு எப்பயுமே அந்த கான்சியஸ் உண்டு. ஸோ அந்த படம் வந்து அவரால் பண்ண முடியல. ஆனால் முருகதாஸுக்கு வந்து அந்த ஏமாற்றம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படியும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும். விஜயகாந்த் நடித்தார், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம், அதில் ஒன்றும் குறையே இல்லை. இதுவே ரஜினி நடிச்சிருந்தா இன்னும் எந்த அளவுக்கு போயிருக்கோம், ஏன்னா ரஜினியோட மார்க்கெட் லெவல் வேற, விஜயகாந்த் வேற, இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி அதை சொல்லுவார். இருந்தும் இந்த படம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. இப்போ இந்த படத்தை வந்து தெலுங்கில் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறார். அப்பயும் வந்து அவர் ரஜினி சார்கிட்ட வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுறார். அப்போது தெலுங்கில் யாரை வச்சு பண்ணால் அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இவர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. அந்த ஹீரோ யாருன்னா சிரஞ்சீவி வச்சு பண்ண நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி, அவருக்கு சிரஞ்சீவி கிட்ட சொல்லி இந்த படத்தை வந்து அங்கே தெலுங்கில் பண்ணாங்க. மிகப்பெரிய வெற்றி படம் அது. பயங்கர ஹிட்டாக அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான காலகட்டம் இருந்தது அந்த நேரம் கூட. ஆமாம், சிரஞ்சீவிக்கு அது வந்து இந்த படம் வந்து ஹெல்ப்பாக இருந்தது. ஆமாம். ஸோ அதனால் இவருக்கேற்ற ஒரு கதை, இவருக்கேற்ற ஒரு படம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் முருகதாஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார். ஆனால் அமையவே இல்லை படங்கள் அவருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கதை அமையலை. அவரும் வெவ்வேறு படங்கள் பண்ணிட்டார், இந்திக்கு போனார், எல்லாம் பண்ணிட்டார். விஜயை வச்சு சர்க்கார்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்துக்கு பிறகு வந்து ரஜினிக்காக வந்து ஒரு கதையை அவர் ரெடி பண்ணார். அந்த படத்தை வந்து லைகா நிறுவனம் தயாரிக்கிறதா அறிவிப்பு வந்தது. முருகதாசன் கதை வந்து ஒரு போலீஸ் கதை. ரஜினி வந்து அது கேட்டு அவருக்கும் வந்து அது பிடிச்சிருந்தது, ஓகே சொல்லிட்டார். தயாரிப்பு வலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு பேர் தர்பார் அப்படின்னு வச்சாங்க. என்னமானா அந்த படத்தோட தலைப்பு வந்து பெருசாக ஒட்டுதல் இல்லாமல் போயிடுச்சு. தர்பாருங்கிறது ஒரு நார்மலாக தான் இருக்குல்ல. ஆமாம், ஏன்னா ரஜினி படத்துக்குன்னா ஒரு பவர்ஃபுல்லான பேர், அந்த ஹீரோ பேரே வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தில் ஹீரோ பேர் அருணாச்சலம், அது ஏற்கனவே வச்சுட்டாங்க, கதையாக வந்துருச்சு. அதனால் இது ஒரு இந்த தர்பார்னு அறிவிக்கும் போதே வந்து ரசிகர் முதல்ல அவ்வளோ பெரிய உற்சாகம் இல்லாத மாதிரி ஒரு சூழல் தான். அதே போல் படத்தில் நடிக்கிற நடிகர்கள் மற்ற இவங்க வந்து ஹிந்தி நடிகர்,
அவரை வந்து சுனில் ஷெட்டி அவரை வந்து முக்கியமான வில்லன் ரோலில் போட்டாங்க. இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி அதில் இது பண்ணாங்க. பேன் இண்டியா ஆக்டர்ஸ் மாதிரி தான். ஆமாம் ஆமாம், படம் கதையே வந்து இதில் மும்பையில் நடக்கிற மாதிரி கதையை தான் வந்து அவங்க இதை பண்ணியிருந்தாங்க. ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு படமும் வந்து சீக்கிரம் எதிர்பார்த்த மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற நேரத்தில் வந்து அந்த பேண்டமிக், அந்த COVID-19 இருக்கு இல்லையா, இது வந்து இந்த செய்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்த டைம். அதனால் ஒரு பக்கம் அதாவது படத்தை கொண்டாடுற மனநிலையில் ஜனங்க இல்லை. ஸோ இந்த கோவிட் காலத்தில் வந்து இந்த படம் ஒரு பக்கம் ரசிகர்களுக்கு அறிவிச்சிட்டாங்களோ அந்த காலகட்டத்தில். ஆமாம், ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டாங்க, பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொங்கலுக்கு ஒரு 4 நாள் முன்னாடியே படம் ரிலீஸ்ன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஸோ தர்பார் பொங்கல் அதை செலிப்ரேட் பண்ண எல்லோரும் தயாரானால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் கோவிட்டோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்ப்ரெட் ஆகுது அப்போ தான். ஆமாம், ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த செய்தி தான் எங்கே பார்த்தாலும் பரபரப்பாக பேசிக்கிறாங்க. இங்கே வந்து ஊரடங்கு அது இதெல்லாம் வந்து அப்போது இங்கே இன்னும் அது தீவிரமாக கொண்டு வரல. வெளிநாடுகளில் ஊரடங்கு இதெல்லாம் வந்துருச்சு. ஆகஸ்ட்லேயே அது கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு அது. ஆமாம் ஆமாம், இது வந்து நான் சொல்கிறது ரிலீஸ் டேட் அறிவித்தது நவம்பரில் சொல்லிட்டாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக பரவ ஆரம்பிக்குது. இந்த படத்தை வெளிநாடுகளில் எப்படி ரிலீஸ் பண்ணுறது அல்லது இங்கேயே கூட எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஒரு தயக்கம் இருந்துட்டு மூணு நிலைமைக்கு வந்துட்டு. ஆமாம், இருந்தும் கூட வந்து அவங்க ஒரு தைரியமாக வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துக்கு ஒரு ஆடியோ ரிலீஸ் வச்சாங்க மிகப்பெரிய அளவில். அதுவும் ஒரு தனியார் கல்லூரியில் தான் வச்சாங்க. நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டாரு. அவரோட பேச்சு வந்து அந்த விழாவிலையும் வந்து ரொம்ப ஹைலைட்டாக அமைஞ்சுது. என்னென்னா அவர் வந்து நடிக்க ஆரம்பித்த புதுசில், அதாவது 16 வயதுலேயே படம் வந்து இவர் பிரபலமான டைமில் அவருக்கு படப்பிடிப்பு தளத்தில் நடந்த ஒரு ஒரு அந்த ஒரு சம்பவத்தை வந்து அவர் நினைவு சொன்னார். அவரை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கிறத வந்து சொன்னார். ஆக்சுவலாக நீங்கள் அந்த நிகழ்ச்சி திரும்ப பார்த்தீங்கன்னா தெரியும், ரஜினி சார் வந்து அதை ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டவங்க அவங்க மனைவி லதா ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டாங்க, அவங்க பசங்கள்லாம் இருக்காங்க. இந்த சம்பவத்தை கேட்டு அவங்களுடைய ரியாக்ஷன் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பக்குனாயிடுச்சு. என்னடானா அவர் இதை வந்து அவங்க வீட்டில் கூட சொல்லலை போல இருக்கு. சொல்லாமல் இங்கே சொல்கிறாரு, வீட்டில் கூட இந்த சம்பவத்தை அவர் சொல்லலை, உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்துருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் சொல்லும்போது அந்த அம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க. ஒரு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு எப்பேற்பட்ட ஒரு அவமானத்தை ஒரு தயாரிப்பாளர் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இல்லைன்னா கூட நாடறிஞ்சு ஒரு நடிகர் ஆகிட்டு இருந்தார். அது என்னென்னா ஒரு படப்பிடிப்புக்காக, அதாவது ஒரு படத்தில் இவரை புக் பண்ணுறாங்க, ஒரு முக்கியமான ரோல் தான், இவர் அதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அட்வான்ஸுக்கு வழக்கமாக அட்வான்ஸ் கேட்பாங்க, அட்வான்ஸ் கேட்டால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கார் அனுப்புகிறாங்க. காரில் இவர் போகிறாரு. அங்கே போய் ஸ்பாட்டில் இறங்கி ஏவிஎம்மில் இறங்கி அந்த இடத்துல வந்து அவர் அந்த அட்வான்ஸு இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டால் அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கோபமாக வந்து, ஏன் அட்வான்ஸ் கொடுக்குறேன் நடிக்க மாட்டேன், ஏ உனக்கு வந்து அட்வான்ஸும் கிடையாது படத்தில் ரோலும் கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் ரஜினியோட வேர்ட்லேயே அதை கேட்டிங்கன்னா தெரியும், என்னடா நீ என்ன பெரிய நடிகை நானே, உனக்கெல்லாம் வந்து உன்னை தொலைச்சிடும், உன்னை உனக்கு எதுவுமே தர முடியாது, போ நடந்து போ அப்படின்னு வந்து சொன்னாரான். ஏங்க என்னை காரில் தானே கூப்பிட்டு வந்தீங்க, என்னை திருப்பி கூப்பிட்டு போய் விடுங்கன்னாரான். கார்லாம் கொடுக்க முடியாது, நீ நடந்தே போ அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம். அவர் அவமானத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நடந்தே வந்திருக்கார். ஏவிஎம்லேருந்து நடந்தே வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜ் மேலே நடந்து அவர் வீட்டுக்கு வந்து போயிருக்கார். அந்த சம்பவத்தை அவர் விவரிக்கிறார். உண்மையிலே வந்து அதை கேட்குற அவ்வளோ பேருக்கும் வந்து அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கு. அவர் எதிர்காலத்தில் சூப்பர் ஸ்டார், அந்த காலத்தில் ஒரு நார்மல் நடிகர், அவர் நார்மல் நடிகர் பிரபலமானவர் அவ்வளோதான். 16 வயதுலேன்றது மிகப்பெரிய வெற்றிங்க. அதில் கமலை விட ரஜினிக்கு தான் பெரிய பேர். அதையும் சொல்கிறார், நடந்து வரும்போது கோடம்பாக்கம் பிரிட்ஜில் போஸ்டர் விட்டுருக்காங்களாம். எல்லா இடத்துலையும் வந்து 16 வயதிலே பரட்ட போஸ்டர் தான் இருக்குது. அந்த போஸ்டர் பார்த்துட்டு அவர் போகிறாரு. இவர் நடந்து போகிறது பஸ்லேருந்து பார்த்துட்டாரு. ஏ பரட்டை அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து கையை செய்கிறாங்களாம். அந்தளவுக்கு அவர் ஃபெமிலியர் தான் ஆயிட்டார். ஆனாலும் அன்னைக்கு வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு அவமானம் நடந்திருக்கு. இந்த அவமானத்தை வந்து எப்படி தொடக்கிறது அப்படிங்கிறது அந்த தீவிர சிந்தனையிலே வந்து அவர் உழைச்சிருக்கார். அதனுடைய விளைவு என்னென்னா அடுத்த சில படங்கள் கழித்த உடனே அவர் வந்து ஒரு இத்தாலியன் ஃபேட் கார், ஃபாரின் கார் வாங்கினாராம். வாங்கி ஃபாரின் கார் வாங்கிட்டு இல்லை, இதுக்கு டிரைவர் கூட ஒரு ஃபாரின் டிரைவர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளக்காரன் டிரைவராக போட்டாராம். வெள்ளக்காரன் டிரைவர் அப்பாயின்ட் பண்ண உடனே வந்து காரில் ஏறி உட்காந்து எடரா வண்டியை ஏவிஎம்க்கு நேரம் ஏவிஎம்மில் போயிட்டு வண்டியை எந்த இடத்துல அவரை வந்து அவமானப்படுத்தினானா அந்த ப்ரொடியூசர் அதே இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு சிகரெட் ஒன்று எடுத்து பற்ற வச்சுட்டு அப்படி ஸ்டைலில் நின்று நின்னாராம். அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே பார்க் ஆகுமோ அதே இடத்துல பார்க் பண்ணிட்டு நின்னாராம். அதாவது அவருக்கு நேர்ந்த அவமானத்துக்கு எப்படி வந்து அதை படுத்தித்தாரு, வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அதை பதிலாக வாழ்ந்து காட்டி தான் ரிவெஞ்ச்னு சொல்லுவோம். அவரே ஒரு ஒரு நடிகராக வந்து அப்புறம் ஒரு தண்ணியை போட்டு போய் ரகலை பண்ணியிருக்கலாம், அல்லது ப்ரொடியூசர் நாள் சாத்தி சாத்தியிருக்கலாம், அதெல்லாம் கூட நடந்துருக்கணும். ஆனால் அவர் அப்படின்லாம் செய்யலை.
எப்படி வந்து இந்த அவமானத்தை நான் தொடச்சிக்கிட்டேன். அந்த மேடையில் அவர் ஃபுல் டீட்டெயில் சொன்னார். உண்மையில் வந்து அந்த கூட்டம் வந்து ஸ்டன் ஆகிட்டு தான் அந்த கதையை கேட்டுச்சு. ரஜினி சொன்ன அந்த சம்பவத்தை இவ்வளோ பெரிய நடிகருக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு அவமானத்தை ஒரு இத்தனை காலம் மறைச்சி வச்சுருக்கார் பார் அப்படின்னு தான் தோணுச்சுது. அந்த 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 ரஜினியோட அந்த பேச்சு அந்த ஆடியோ நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பரபரப்பு. படத்தை பற்றியான ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஆமாம், எப்பயுமே அவர் படத்துக்கு இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை வச்சு அவரை பேச வச்சு. அந்த நேரமும் கொரோனா டைம் தானே, ஆடியோ ஃபங்க்ஷன். ஆமாம், அதுவும் கொரோனா டைம் தான். ஆனால் இங்கே கட்டுப்பாடுகள்லாம் வரல, இங்கே வந்துடும் பேசிக்கிட்டு இருக்கிற டைமில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் ரஜினி இந்த இதெல்லாம் பேசினார். அந்த பரபரப்பு, படம் வந்து ரிலீஸ் ஆகிறது பெரிய எதிர்பார்ப்பு எல்லாமே இருந்தது. இருந்தாலும் கூடவே அந்த கொரோனா பயம் கூடவே தொத்திக்கிட்டு தான் வந்தது. அந்த பொங்கல் வந்து இந்த கொரோனா பயத்தோடே இந்த படமும் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது முதல் நாள். ஆக்சுவலாக சில பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூல் 250 கோடின்லாம் போட்டிருந்தாங்க. நான் அந்த இதை அஃபிஷியல் பேப்பர்லேயே போட்டிருக்காங்க 250 கோடின்லாம். அவ்வளோலாம் இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு. ஆனால் அந்த படம் வந்து முதல் நாளில் 65 கோடி வந்து அந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிச்சு. நல்ல ஒரு முதல் நாள் எப்பயுமே நல்ல ஓப்பனிங் தான் அந்த படத்துக்கு. ஆனால் வந்து பின்னாடி வந்து அந்த படத்துக்கான வசூல் இதெல்லாம் வந்து ஒரு பெருமளவு பாதிக்கிறதுக்கு காரணமாக அந்த கொரோனா அமைஞ்சிருச்சு. கட்டுப்பாடுகள், இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே திரையரங்குகள் அத்தனையும் வந்து மூடப்பட்டுச்சு. அதாவது பெரிய ஒரு தவறா துரதிருஷ்டமா ஊரடங்கு. ஆமாம், ஊரடங்கு அறிவிச்சாங்க. அப்பயே வந்து தியேட்டர்கள் மூடினாங்க படம் அப்படியே. அதாவது பல தியேட்டர்களில் நீங்கள் தர்பார் போஸ்டரோடே வந்து தியேட்டரை மூடி வச்சு தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ரசிகர்களுக்கு இது தான் பெரிய ஏமாற்றமாக போச்சு. அதே போல் படம் எப்படி இருந்தது, அந்த படம் என்ன மாதிரி முருகதாஸ் வந்து தான் தன்னுடைய கதாநாயகனை அவர் நினைச்ச அளவுக்கு அதை உருவாக்குனாராங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.